கோபம் நல்லதா கெட்டதா இந்த தலைப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தலைப்பு கெட்டவுன்னே ஏதோ பட்டிமன்றத்துக்கு வச்ச தலைப்பு மாதிரி தோணலாம் பட் இது ஒரு முக்கியமான தலைப்பு இது பல பேர் வந்து சிந்திக்கணும் பொதுவாக மக்கள்கிட்ட இந்த கோபப்படுறது அப்படிங்கிறத பற்றி பேசினா அவங்க சொல்கிறது ஐயோ அது ரொம்ப கெட்ட கெட்ட விஷயமாச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதில் எதுவும் நல்லது இருக்க முடியுமான்னு கேட்டால் எப்படி யோசித்து பார்த்தாலும் அதில் என்ன நல்லது இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தா நல்லதாக சொல்கிறதுக்கு அதில் ஒரு வார்த்தை கூட பொதுவாக மக்கள்கிட்ட வர்றதில்ல ஸோ அதை பற்றின டிஸ்கஷன் உங்களுக்கு கூட கொஞ்சம் தெளிவு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நம்மளோட கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு தான் ஸோ அப்போ அந்த எதிர்மறை உணர்வு கோபம் ஏன்னா கோவத்தில் ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் கோவத்தில் கத்திக்கிட்டே இருப்பாங்க கோவத்தில் கையில் கிடைக்கிற இதை தூக்கி போட்டு உடைப்பாங்க நிறைய பேர் கோவத்தை மொபைலில் தான் காட்டுறாங்க மொபைலில் ஓங்கி ஒரு எரி தரையில் அதோட அதிர்ச்சி குணராக நொறுங்கி போயிருக்கு நிறைய பேர் அவங்களோட மொபைலெல்லாம் கூட இழந்திருக்காங்க ஸோ இப்படி இந்த கோவங்கிற உணர்வு வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒருத்தங்களுக்கு அது டாமினேட் பண்ணும் அவங்க சடனாக அவ்வளோ நேரம் நல்லா தான் பேசிகிட்ருப்பாங்க ஒரு சில வார்த்தையை கேட்டோன்னா பயங்கரமான கோவம் வந்துடும் ஸோ எல்லாமே நம்ம பொதுவாக கோவம் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுருக்க ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம வந்து அந்த கோவம் எதனால் வருது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்க்குறோம் அப்போ ஒருத்தங்களோட கல்லீரல் வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த கோபம் வந்து அவங்ககிட்ட அதிகமாக வெளிப்படுது நிறைய பேர்த்துக்கு அவங்களோட இயலாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிப்படும்போது அதை வந்து கோபமாக காட்டுவாங்க உதாரணமாக வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க ஏதாவது கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு வைப்போம் நமக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரியலை அந்த குழந்தைக்கிட்ட பொறுமையாக அதை விளக்கி சொல்ல முடியலன்னா என்ன பண்ணிடுவாங்க கோவப்படுவாங்க கோவப்பட்டு எதையாவது சொல்லி அதிக பிரசங்கித்தனமாக பேசாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை தடுத்து பார்க்குறதுக்கு அதான் கேள்வியில் கேட்க விடாமல் தடுக்கிறதுக்கான முயற்சியில் எடுப்பாங்க ஈவன் ஒரு மருத்துவ முறைக்கு போகிறோம் மருத்துவமனையில் போய் மருத்துவர்கிட்ட தன்னோட வியாதியை பற்றி சந்தேகங்களை வளைச்சி வளைச்சி கேட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த மருத்துவர் அவர் அதை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காருனா அழகாக விளக்கம் கொடுத்துருவாரு இன்கேஸ் அதை பற்றி தெரியலைன்னா கடைசி அவர் கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்வார் இங்கே நான் டாக்டரா இல்லது நீ டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோபமாக மறட ஆரம்பிச்சிருவார் ஸோ அப்போ வந்து என்ன ஆயிரும்னா அவங்க பயத்தில் ஓஹோ என்னடா இப்படி கட்டுவிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கேள்விகள் கேட்காம அமைதியாகிடுவாங்க ஸோ நிறைய பேர் வந்து தங்களோட இயலாமையை தான் இந்த கோபத்தின் ரூபத்தில் வெளிப்படுத்திகிட்டு இருப்பாங்க ஸோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காரணமாக இருக்கும் அப்போ இந்த கோபம் வந்து நிறைய பேர் வந்து தவறான விஷயங்களுக்காக தான் அதை உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்போ அந்த கோபம் வந்து ஒருத்தங்களுக்கு ஏன் வருது அவங்களோட உடம்போட பலகீனத்தினால வருது அப்போ அவங்க ஒருத்தவங்க நல்லா தூங்குறாங்க எழுந்திரிக்கிறாங்க நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவங்க அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக இந்த கோவங்கள் வர்றதில்ல இந்த கோபத்தால் அதிகமாக பாதிக்கப்படுறது வீட்டில் இருக்க சின்ன சின்ன பிள்ளைங்க மட்டுந்தான் என்னென்னு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு அதுலேயும் குறிப்பாக அப்பா மேலே கோவம் வேறு யார் மேலே கோவம் அப்படின்னா எல்லா கோவத்தையும் பிள்ளைங்க மேலே தான் இறக்கி வைக்கிறாங்க ஏன்னா அவங்க மட்டும்தானே கோவத்தில் அம்மா அடித்தாலும் திருப்பி அடிக்க முடியாமல் ஒரு நிராயுத பாணியாக இருப்பாங்க ஸோ அந்த பல ரூபங்கள்ல அந்த கோ கோபங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் கடுமையாக பாதிக்குதும் கூட அதுலேயும் குறிப்பாக அந்த தம் அடிக்கிற மக்கள் தண்ணி அடிக்கிற மக்கள் அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்ற மக்கள் இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட கல்லீரல் கடுமையாக பாதிச்சிருக்கும் அவங்க அநியாயத்துக்கு கோவப்படக்கூடிய நபராக இருப்பாங்க தொட்டதுக்கெலாம் கோவப்படுவாங்க நல்லா திட்டுவாங்க எந்த சந்தர்ப்பத்தில் யார்கிட்ட சந்தைப்படுறாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது எதிர்பார்க்கவும் முடியாது திடீர்னு பார்த்தா யார்கிட்ட வம்பு தட்வாங்க திடீர்னு யாரையாவது மனசு காயப்படுற மாதிரி பேசிடுவாங்க ரொம்ப வைலண்ட்டாக கூட நடக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க உடம்போட பலகீனம் தான் அப்போ இந்த கோபம் நல்லதான்னு கேட்டால் நிச்சயமாக நல்லது கிடையாது பொதுவாக கோவம்னாலே இந்த ஒரு இந்த விஷயங்களில் தான் நம்ம வந்து பார்க்குறோம் இதை மாதிரி ஒருத்தங்க கோவப்பட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுகிட்டே இருக்காங்க பொறுமையாக இருக்க மாட்டேறாங்க அவங்க வந்து அவங்களோட உணர்வுகள் இந்த கோபமாக தான் இருக்குது ஸோ அவங்களோட நேச்சர் நல்லா இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட பார்வை ஓகே இதுதான் நம்ம கோபம் அப்படிங்கிற உணர்வு கெட்டது அப்படின்னு நம்ம நினைக்க வைக்கிறதுக்கு அடிப்படையில் காரணமாக இருக்குது ஓகே இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ இதே கோபம் நல்லதுக்கு பயன்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஏன்னா கோபம்ங்கிற உணர்வு கெட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதில் ஒரு நல்லது இருக்கிறதுக்கு நல்லதுன்னு ஒன்று இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி மாதத்தில் ஒரே ஒரு ஆடியோ பதிவு வந்து நான் பேசும்போது நான் கோவமாக பேசி வெளியிட்டிருந்தேன் அதை வந்து நிறைய பேர் கேட்டுட்டு என்னங்க நீங்கள் கோவமாலாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு ஆக்சுவலாக கோவமாக பேசினது என்னமோ உண்மை தான் ஆனால் அதை நான் தப்பாக ஒரு வார்த்தை கூட யூஸ் பண்ணல என்னோடய வார்த்தைகள் எப்பயும் தெளிவாக தான் இருக்கும் அப்போ நிறைய பேருக்கு குழப்பம் எப்பட்றது எல்லா பதிவுமே வந்து ரொம்ப நிதானமாக பொறுமையாக பேசக்கூடிய ஒரு நபர் இந்த பதிவு மட்டும் வந்து கோபமாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பங்கள் இருந்தது நிறைய பேர் அதை ஃபோன் பண்ணி கேட்டாங்க நிறைய மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க தான் சொன்னேன் நம்மளை சுற்றி ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா அந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும் அப்போ அந்த தட்டி கேட்குறதுக்கு ஒரு உணர்வு வரும் அதுதான் கோபம் கோபம் எல்லா நேரங்கள்லையும் கெட்டது கிடையாது நம்மளை சுற்றி ஒரு அநியாயம் நடக்கும்போது நம்மளை சுற்றி சில தவறுகள் நடக்கும்போது அந்த தவறுகளை கண்ணும் முன்னால் நம்ம பார்க்கும்போது அதற்கு எதிராக வந்து ஒரு உணர்வு இந்த கோபங்கிற உணர்வு வரணும் அந்த கோபங்கிற உணர்வு வந்தால் தான் அவங்க நார்மலாக இருக்காங்கன்னு அர்த்தம் அதாவது இந்த உணர்வுகள் நம்ம தேவைப்படக்கூடிய நேரங்களில் வரணும் அந்த உணர்வை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் இதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இப்போ நான் இந்த பதிவை பதிவு பண்ணுறதுக்கான காரணமும் இதே கோபம்தான் எனக்கு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அநியாயங்கள் அந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல தவறான விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போதும் கேட்கும் போதும் அதை பற்றி சிந்திக்கும் போதும் ரொம்ப கோபம் வரும் அப்போ அந்த கோபம் என்னென்னா நத்திங் பர்சனல் அது என்ன டேரக்டாக பாதிக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் கூட நான் பெருசாக கோவப்படுறதில்லை ஆனால் அது இந்த சமுதாயத்தையே பாதிக்குது என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் பாதி பாதிக்குதுங்கிறப்ப தான் எனக்கு கோபமே வரும் அப்போ அந்த கோவம் வர்றப்ப நான் பார்ப்பேன் ஓகே இதுக்கு நம்ம கோவப்படுறோம் சரி அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது ஒரு புரிதலின்மை ஒரு குழப்பம் குழப்பமான ஒரு சூழல் நிலவுறது தான் இதுக்கு அடிப்படையில் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பேன் சரி அப்போ இந்த பிரச்சனையை சரி பண்ணோம்னா இந்த குழப்பத்தை வந்து தெளிவுபடுத்தணும் அப்போ அதை தெளிவுபடுத்த என்ன பண்ணணும் முதல்ல நாம் அதை தெளிவுபடுத்தினா நாம் அதை பற்றி கொஞ்சம் தெளிவான சிந்தனையோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அப்போ சரி ஓகே அப்போ நாம் அதை பற்றி தெளிவான பார்வையில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்த பற்றியும் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன் ஏன் இது நடக்குது எல்லா பிரச்சனை நடக்கிறதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்போ இது என்ன காரணத்தினால வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபந்தான் இந்த எல்லா விஷயங்களையும் என்னை கற்றுக்க வச்சது அப்போ ஏன்னா அந்த அந்த ஒரு வெப்பம் சூரிய ஒளி இருக்குது ஒருத்தங்களுக்கு கடுமையான வெயில் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் காலம்னாலே நம்ம வந்து புலம்பிகிட்டு இருப்போம் அதே வெயிலை சோலார் எனர்ஜின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ கன்வெர்ட் பண்ண அப்புறம் என்ன ஆச்சு அதே வெயில் நமக்கு கெடுதல் பண்ணது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நாம அதே வெயிலை வந்து கரண்டா மாற்ற ஆரம்பித்தோம் ஸோ ஒரு ஆற்றலை நம்ம நல்ல முறையில் யூஸ் பண்ணும்போது அது நம்ம எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் ஸோ அப்படி தான் வந்து இந்த வெயில கூட நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதே மாதிரி தான் இந்த கோபம்ங்கிற உணர்வு தான் ஓகே அப்போ இப்படியெல்லாம் நம்மளை சுற்றி நடக்குது அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்போ எல்லா இடத்துலையும் போய் நம்ம உட்காந்து அதை பண்ணுறதுக்கு சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலான்னா அது உண்மையில் ரொம்ப கஷ்டம் அது ப்ராக்டிக்கலாக எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு உதவும் செய்யாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் ஓகே ரைட்டு இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்போ அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அதை பொறுமையாக நேர்மறையாக மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண ஆரம்பித்தேன் அப்போ தான் தான் எனக்கு முதல்ல மருத்துவம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் போது ஓகே அப்போ இதை பற்றி நமக்கு நல்லா தெரியுது அப்போ இதை முதல்ல மக்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போஸ்ட்டு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி இதெல்லாம் பதிவுகளாக பகிர்ந்துக்க ஆரம்பித்தேன் அப்போ ஆரம்பத்தில் ஒவ்வொருத்தங்களும் போட்ட பதிவுகள்லாம் உதவியாக இருந்தது அதுக்கப்புறம் நானே சொந்தமாக பதிவுகள் போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அந்த பதிவு ரெடி பண்ணுறதுக்கும் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்போ அந்த ஆடியோ அப்படிங்கிறப்ப கூட கொஞ்சம் ஈஸியாக போகும்னு தோணுச்சு அப்போ நிறைய பேர்கிட்ட இருந்து வந்து ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆடியோ பதிவுகள் போட ஆரம்பித்தேன் பெரும்பாலும் இந்த ஆடியோ பதிவுகளுக்கெல்லாம் டாபிக் எப்படி வரும்னா இப்போ வாட்ஸ்அப்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு கான்டாக்ட்டுக்கு மேலே இருக்குது ஓகே நான் அது வந்து ஸ்லைடில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்போது ஒரு ஆயிரத்தி நானூறு கான்டாக்ட் இருக்குங்கிறப்ப இப்போ அவங்க வந்துட்டு ஆகலாளுக்கு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் அதை சிலர் இது தவறான மெசேஜ் இது சரியில்லை இது உண்மைக்கு புறம்பா இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களே ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்க ஆனால் எப்படி அத்தனை பேர் அட் அ டைமில் ஃபில்ட்ரு பண்ணுவாங்க நிறைய நபர்கள் ஏன் எதுக்குன்னு கேட்காம அதில் வந்து படித்ததும் பகிரவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் சில இதில் இது முக்கியமான மெசேஜ் இது எல்லாத்துக்கும் பகிர்ந்துடுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம மக்கள் தான் அந்த வார்த்தையை பார்த்தோன்னே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு தானே அடுத்த மெசேஜ் என்னென்னு பார்ப்பாங்க நிறைய பேர் ஷேர் தான் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் அது என்னென்னு வாசத்து கூட பார்க்க மாட்டாங்க ஸோ இந்த ஒரு மனநிலையை தான் எல்லாரும் அவங்களுக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க ஸோ உதாரணமாக ஒரு சமீபத்தில் ஒரு பதிவு வந்தது என்னென்னா இந்த மாதிரி நம்ம சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி இங்கே மருத்துவ இந்த என்ன மருந்து கடையை திறந்து வச்சுருக்காரு ஸோ வந்து என்னென்னா இதை எல்லார்கிட்ட பயிர்ந்துக்கங்க எல்லாரும் இங்கே வாங்கங்க உங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்லேயே நாங்கள் வந்து மருந்து தருவோம் அப்படின்னு அப்போ தான் பார்த்தேன் எப்போ ஒரு மருந்து கடைக்கு விளம்புறத்துக்கு கூட இந்த டாட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சகாயம் ஐஏசுன்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் முதல்ல சேர்க்குறாங்க சேர்த்துட்டு அவரே சொல்லிட்டாருனோடனே ஒரே நாளில் எப்படியும் பழக்கோடி மக்கள் அது போய் ரீச் ஆனது என்னமோ உண்மை தான் அப்போ அவங்க வந்து நல்லா யோசித்து பாருங்க டிவியில் விளம்பரம் போடணும் நியூஸ் பேப்பரில் விளம்பரம் போடணும் அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து எவ்வளவோ செலவு பண்ணணும் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு எஸ்எம்எஸ் அப்படியே யோசித்து பார்க்குறாங்க இந்த சகாயம்ங்கிற வார்த்தையை மட்டும் சேர்க்குறாங்க அவருக்கு இருக்க நல்ல பேரை இவங்க அவங்க சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ அதை போட்ட உடனே ஏன் எதுக்குங்கிற கேள்வியெல்லாம் இங்கே யாருக்கும் கேட்க தெரியாது அப்படியே அத்தனை அத்தனைக்கும் ஃபார்வேர்ட் பண்ணிடுறது அப்போ தான் சொல்கிறேன் ஏன் வந்து இந்த மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னு கேட்டால் ஏன்னா அதில் சகாயங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அப்போ அவரு இதை கரெக்டாக தானே இருக்குன்னு இதை முதல்ல அவர் சொன்னாரா அப்படின்னு இல்லைங்க மெசேஜ் வந்திருக்குல அப்போ கரெக்டாக தானே இருக்கும் ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு இல்லையா அப்படின்னு அப்போ தான் கேட்டுட்ருப்பேன் இது தாங்க பிரச்சனையே நீங்கள் வந்து ஒரு விஷயம் வருது அது உண்மையாக பொய்யா அது ஏன் அனுப்பியிருக்காங்க என்ன ஏதுங்கிறத பற்றி நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சிருந்தீங்கன்னா இதை நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இதை மாதிரி அவர் பேரை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இவங்க அவங்களோட விளம்பரத்தை போட்டுடுறாங்க அப்போ இந்த ஒரு வதந்தி ஆட்டம் வைரல் ஆட்டம் அது ஒரே நாளில் பல கோடி மக்களை போய் சென்று அடைகிற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது அப்போ நல்ல விஷயமா இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இருக்குது இல்லை இதை மாதிரி விளம்பரமாகவும் இருக்கும் நிறைய நேரங்களில் நிறைய நேரங்களில் நம்மளை குழப்புற மாதிரி மெசேஜ் இருக்கும் நிறைய நேரங்களில் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி மெசேஜ் இருக்கும் நிறைய நேரங்களில் நம்மளை பயமுறுத்தி ஒரு வியாபாரத்தை விருத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் ஸோ இப்படி நிறைய மெசேஜஸ் நம்மகிட்ட வரும் அப்போ அதை நம்ம ஏன் எதுக்குன்னே கேட்காம அதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறதே நம்ம வச்சுருப்போம் எத்தனை தடவை சொன்னாலுமே வந்து இந்த விட்டமின் பி செவன் டெஃபிஷியன்சி தான் கேன்சர் நோய்க்கு காரணம்னு சொல்லிட்டு சொல்கிற வழக்கத்தையும் நம்ம அந்த மெசேஜஸ்ஸையும் நம்ம அனுப்பிட்டு தான் இருப்போம் ஆக்சுவலாக கேன்சர் அப்படிங்கிறது அது ஒரு கட்டி அதாவது உடம்புல வரக்கூடிய ஒரு கட்டிக்கு கேன்சர்னு பேர் வச்சுருக்காங்க அது ஏன் வருது என்ன என்ன காரணத்தினால் வருதுன்னா தெரியாது உடம்புல எங்கே வேணால் அது மாதிரி கட்டியல் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு கேன்சர்னு வச்சுருக்காங்க அதுக்கு நம்மளாலயே தமிழில் பேர் கொடுக்கும்போது கேன்சர் நோய்னு கொடுத்துட்டா சொல்லிட்டான் அப்போ கேன்சர் கட்டின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கேன்சர் நோய் அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழில் இப்போ உடனடியாக நம்ம மக்கள் வந்து என்ன ஆரம்பிச்சிட்டா அப்போ நோய் அப்போ நோய்க்கு ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கிருமி தான் நோய்க்கு காரணம்னு சொல்லிவிட்டு இல்லை இந்த உடம்புல இந்த டெஃபிஷியன்சி தான் காரணம்னு சொல்லிட்டு அதை ஒரு நோயாக பாவிச்சிட்டு அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கான் இதையும் ஏன் எதுக்குன்னே கேள்வி கேட்காம மக்கள் ஃபார்வேர்டு அடித்து தள்ளுது தான் கேட்பாண்டே அது ஒரு நோயே இல்லை உடம்புல கழிவுகள் ஒன்றும் இல்லை ஒரு சளி இருக்குது அப்படின்னா சுவாச பாதையில் அழுக்கு இருக்குது அதை உடம்பு தும்ள் ரூபத்துலேயே சளி ரூபத்திலே வெளியேற்றும் நம்ம அதை வெளியேற்று விடாமல் தடுக்கிறதுக்கு மருந்து சாப்பிட்டு உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே இப்படி நிறைய கழிவுகள் ரொம்ப தேங்கி 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 அது கட்டியாக மாறி அதை உடம்போட எதிர்ப்பு சக்தி காய்ச்சல் மூலமாக கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அதையும் நம்ம விடாமல் மருந்து கொடுத்து தடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வலி ஏற்படும் நம்ம எதிர்ப்பு சக்தி அந்த கழிவுகளை கரைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது வலி ஏற்படும் அதை தான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் அதில் ரத்த ஓட்டம் கூட இல்லை இது வந்து கேன்சர் கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது எப்படி நோயாகும் நம்ம உடம்புல தேங்கின ஒரு கழிவுகளை நாம் வெளியேற விடாமல் தடை பண்ணுறோம் தடை பண்ணுறனால அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழிவுகள் தேங்கி கட்டி ஆகிடுது இப்போ அந்த கட்டிக்கு கேன்சர்னு பேர் வைக்கணும் இப்போ அதாவது புற்றுநோய் புற்று கட்டி புற்று நோய் கட்டின்னு வச்சுக்கோமே ஓகே அப்படின்னு பேர் வைக்கிறோம் அப்போ நம்ம உடம்போட இயக்கத்துக்கு எதிராக செயல்பட்டது தான் இந்த இடத்துல காரணமாக இருக்கும் ஆனால் இப்போ நாம என்ன பார்க்குறோம் அது ஒரு நோயா அந்த நோயை நம்ம உடம்பை ஜென்ரேட் பண்ணுமா அதுக்கு இந்த விட்டமின் பி செவன் பி செவன்டீன் அப்படிங்கிற அந்த ஒரு விட்டமின் இல்லாததான் காரணமா அப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றின அடிப்படை தெரியாதப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இதை மாதிரி கற்பனைகளில் வீட்டை போட்டு விட்ருவாங்க இது இதுன்னு இல்லை பல விதமான பிரச்சனைகள் சர்க்கரை வியாதிக்கு இந்த எளிய மருத்துவம் எச்சியை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படி ஒரு வியாதிக்கு நீங்கள் மருத்துவம் கொடுத்தா கூட பரவாயில்ல அதுவே வியாபாரத்துக்காக உருவாக்கியிருக்காங்க அதுக்கு கூட ஒரு மெசேஜை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறப்ப அதை பார்க்குறப்ப அவ்வளோ கோபமாக இருக்கும் அப்போ அந்த மெசேஜ் அனுப்புகிறவங்கட்டெல்லாம் நானே திருப்பி ரிப்ளை பண்ணுவேன் இந்த கேள்வியெல்லாம் கேட்டு உனக்கு யார் அனுப்புனாங்களோ அவங்ககிட்ட இந்த கேள்வி கேள் கேட்டுட்டு பதிலை வாங்கி சொல் அப்படின்னு இது வரைக்கும் பதில் வந்ததே கிடையாது தான் பார்ப்பேன் அப்போ ஒரே விஷயத்துக்கு ஒரு நூறு பேர் திருப்பி திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்காங்களே அப்போ இவங்க நூறு பேருக்கும் வந்து தனித்தனியாக பதில் விட ஒரு பதிவாகவே போட்டிடலாம் அப்படின்னு தோணும் இப்படி தாங்க என்னோடய ஒவ்வொரு ஆடியோ பதிவாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதோ வீடியோ இல்லை டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி அது உருவாகிறதெல்லாம் இதை மாதிரி நான் ரெகுலராக பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளை அடிப்படையாக கொண்டதாக தான் இருக்கும் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இதான் தடுப்பூசியை பற்றி ஒரு மெசேஜ் வருது அதுலேயும் உண்மையாக வந்தால் கூட பிரச்சனை இல்லை அது என்ன வருது அது அப்படி பண்ணிடும் இப்படி பண்ணணும் அதை ஒரு ஆயிரம் மடங்கு மிகைப்படுத்தி சொல்கிறாங்க தடுப்பூசி நல்லதில்ல அப்படிங்கிற சிம்பிளான ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தால் கூட ஓஹோ அப்போ தடுப்பூசியில் கூட கெட்டதெல்லாம் இருக்கான்னு கூட மக்கள் சிந்திச்சிருப்பாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஒரே ஒரு பர்டிகுலர் தடுப்பூசியில் அது இருக்குது இது இருக்குது அப்படி ஆச்சா ஊச்சான்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக அந்த இடத்துல மருத்துவ அரசியல் அங்கே நடக்கிறதை நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் வந்து தடுப்பூசி போடக்கூடாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களோட கருத்துக்களை எடுத்து வச்சாங்க அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ அரசியல் அவங்க தரப்புல ஒரு காய் நகர்த்துறாங்க என்ன பண்றாங்கன்னா ஒரே ஒரு வாரம் வேலடிட்டி உள்ள ஒரு நோய் சொல்றாங்க இது மாதிரி பன்றி காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு மெசேஜ் பாஸ் பண்ணுறாங்க டிவிலெல்லாம் அதை பற்றின விளம்பரம் தான் ஓடுது பன்றிக் காய்ச்சல் இத்தனை வயதுக்கு அது ஆயிடுச்சான் இத்தனை வயதுக்கு இதுவாயிருச்சான்னு உடனடியாக மறுபடியும் அந்த தடுப்பூசிக்கு எக்ஸ்டென்ஷன் அதை மாதிரி இன்னும் இவ்வளோ நாள் போட்டாகணும் அவர் சொல்லிட்டார் அவர் கட்டாயம் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழையபடி ஸ்கூல்லேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க இந்த முறை இந்த பன்றி காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் அது விளையாட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கே போச்சுங்கிறத இப்போ யாரும் கேட்கறது பட்டு அந்த ஒரு வாரம் அதை பற்றி நியூஸில் வந்துட்டே இருக்கும்போது யாரெல்லாம் உணர்ச்சி விதத்தில் இந்த தடுப்பூசியை கண்டு பயந்துட்டு இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரும் இப்போ இந்த தடுப்பூசி தான் நம்மளை காப்பாற்ற போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைகள்லாம் ஊசி போட்டாங்க ரொம்ப குறைவான மக்கள் அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அக்கு பஞ்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அவங்க ஃபேமிலியை சார்ந்தவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அதை தெளிவாக வந்துட்டு எனக்கு தடுப்பூசி வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டாங்க இன்னும் அவங்களுக்கு நெருங்கிய தொடர்பில் உள்ளவங்க மட்டும் அவங்கக்கிட்ட அதை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணனால இவங்க வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு தடுப்பூசி வேண்டாம்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்தாங்க ஆனால் மற்ற தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மக்கள் பார்த்திங்கன்னா அந்த முடிவை எடுக்கலை ஏன்னா அவங்கள குழப்பிட்டாங்க அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க எல்லோரும் மக்களோட மனநிலையை வந்து அவங்க பார்க்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க தரப்புலேருந்து இன்னொரு ஒரு ஆடியோ மெசேஜ் வருது இது மாதிரி பன்றி காய்ச்சலுக்கு வந்து இப்படி ஒரு டெஸ்ட் இருக்குது என் குடும்பத்தில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அதனால நீங்கள் அந்த டெஸ்ட் இறந்த உணர்வே அவர்கிட்ட பேசும்போது இல்லை சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி ஏன்னா வதந்திங்கிறது இப்படி தானே வரும் எங்களோட மருத்துவத்துக்கு எதிராக வந்த வதந்திக்கு நாங்களும் இன்னொரு வதந்தி மூலமாகவே பதில் சொல்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு உயிரை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்றி காய்ச்சலை டெஸ்ட் பண்றதுக்கு இப்படி ஒரு டெஸ்ட் இருக்கு இது அரசாங்கம் மக்களுக்கு சொல்ல மறுக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டயலாக் அடிச்சுட்டு அதுக்கு ஒரே விளம்பரம் எதுக்குன்னா எல்லாரும் போய் அதை செக்அப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி சொல்றாங்க நான் தான் ஒரு மருத்துவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம என்னோட வீட்டில் ஒரு உயிரிழப்பு வந்துடுச்சு இந்த உயிரிழப்பு வேற யாருக்கும் வந்துடக்கூடாது அரசாங்கம் மூடி மறைக்குது அது பண்ணுது இது பண்ணுதுங்கிற மாதிரி அழகாக கதையை சொல்லிட்டு அவங்களே ஒரு வதந்தியை கிளப்பி விடுறாங்க ஸோ அப்போ என்னென்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பல செய்திகள் நல்லதா கெட்டதா உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம வந்து எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்ருப்போம் அப்போ இது ஒன்று ஒன்றும் எனக்குள்ள அவ்வளோ கோபத்தை உண்டு பண்ணும் அப்போ அந்த கோவத்தை தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா நல்ல முறையில் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் அப்போ அந்த இதை கோவப்படுறதுனால நிச்சயமாக அது யாருக்கும் பலன் தர போகிறதில்ல அதே கோவத்தை பொறுமையாக ஒரு மெசேஜாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை அடுத்தவங்ககிட்ட கன்வே பண்ணும்போது அந்த பொறுமையாக நேர்மறையாக அதை சொல்லும்போது அது ஒருத்தங்களை சிந்திக்க வைக்கிது அப்போ அந்த சிந்திக்க வைக்கும்போது தான் அப்போ தான் ஓஹோ இதுதான் விஷயமான இப்போ ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வந்து அவங்க உடல் பலகீனமாக இருக்குங்கிற பட்சத்தில் குழந்தைகிட்ட எதுக்கு எடுத்தாலும் வன்முறையை வெளிப்படுத்துவாங்க கோவமாக பேசுறது திட்டுறது அடிக்கிறது யாரெல்லாம் அப்படி வன்முறையை வெளிப்படுத்துகிறாங்களோ கோவத்தை இப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து மனசளவுலையும் உடல் பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே அம்மா அதே குழந்தைகிட்ட அதே விஷயத்தை அழகாக அன்பை எடுத்து சொன்னால் அந்த குழந்தை ஈஸியாக புரிஞ்சுக்கிடும் இப்போ பிரச்சனை என்ன ஒரு குழந்தைகிட்ட எப்படி சொன்னால் அது புரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் அந்த குழந்தையோட அம்மா வந்து கோவமாக திட்டுறதும் அவமானப்படுத்துறதும் கடுமையான சொற்களை சொல்லி காயப்படுத்துகிறதும் வன்முறையை கையில் எடுத்துக்கிட்டு அடி அடி நடிக்கிறதும் ஏன்னா அந்த குழந்தை திருப்பி அடிக்காது இல்லையா அப்போ அதோட இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து இவங்க கோபத்தெல்லாம் மேலே இறக்கி வைக்கணும் யாரெல்லாம் இப்படி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் கடுமையாக இருப்பாங்க அப்போ அதே குழந்தைக்கிட்ட இப்போ சமீபத்தில் இன்னொரு பதிவு கூட பதிஞ்சிருந்தேன் இதை மாதிரி குழந்தைக்கிட்ட வந்து நம்ம பொறுமையாக சொன்னோம் அழகா அன்பாக எடுத்து சொன்னோம் அப்படின்னா ஈஸியாக அந்த குழந்தை கற்றுக்குதுன்னு கூட போட்டிருந்தது ஸோ அந்த பிரெயினோட ஃப்ரீக்வென்சி அந்த இதெல்லாம் கூட அந்த பதிவில் போட்டிருந்தேன் அதுக்கு காரணமாக இது தான் ஸோ ஒரு விஷயத்தை நம்மக்கிட்டே வந்து யாராவது ஒருத்தங்க அன்பாக பொறுமையாக நிதானமாக எடுத்து சொன்னால் என்னென்னாவது கேட்போம் அதே விஷயத்த கோபத்தோடு சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம் அப்போ நாமளே அப்படி தான் இருப்போம் அப்போ அடுத்தவங்ககிட்ட மட்டும் நம்ம எப்படி கோபமாக சொன்னோன்னு கேட்டுக்குவாங்கன்னு எதிர்பார்ப்போம் அதுதான் நான் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ அதனால தான் மிஸ்கம்யூனிகேஷனும் வருது ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமே தீர்வு அந்த பிரச்சனையை வந்து தெளிவாக அழகாக இதான் நடக்குதுங்கிறத சொல்கிறது தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் என்னோடய கோவத்தை எல்லாத்தையும் ஏன்னா இப்போ உங்களுக்கு நார்மலாக வருதுன்னா அதோட எனக்கு நூறு மடங்கு கோவம் வரும் முந்தி வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கும்போது பல பேர் ஏதாவது கேள்வி கேட்குறனால பயப்படுவாங்க ஏதாவது கோவத்தில் ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு அப்போ தான் பார்ப்பேன் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நம்மளை பற்றி நிறைய பேர் தவறாக நினச்சிட்டு இருக்காங்க போல் திடீர்னு வெளியிலேருந்து பார்க்குறப்ப வேறு மாதிரி தோணுது போலன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நிறைய ஆடியோ பதிவுகள் போட ஆரம்பித்தேன் அப்போ ஆடியோ பதிவு பதிலாக சொல்லும்போது அப்போ என்ன ஆகும்னா நம்ம அந்த பேசுகிற அந்த பேசுகிற தோனி இருக்குது அவங்க பொறுமையாக நிதானமாக சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஓகே அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறப்ப அவங்க வந்து தெளிவாக அழகாக பொறுமையாக சொல்கிறாங்க நிதானமாக சொல்கிறாங்க நேர்மறையாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு அவங்களோட சந்தேகங்களை கேட்க வச்சிச்சு அப்போ அவ்வளோ காலமாக வாட்ஸ்அப்பில் எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கன்னு சொல்கிறப்ப அதை யாருமே கேட்கல மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் மக்கள் வந்து கேள்வி கேட்டதே இல்லை அதே இது டெலிகிராமில் போயிட்டு ஆடியோ பதில் ஆடியோலையே தான் பதில் சொல்லிட்டு இருக்க ஆரம்பிச்சு ஏன்னா நிறைய பேர் வந்தனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் வளைச்சி வளித்து ஒருத்தங்களா கேட்க ஆரம்பித்தாங்க ஓ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம கன்வே பண்ணும்போது அதை நிதானமாக அழகா நேர்மறையான வார்த்தையில நம்ம யூஸ் பண்ணும்போது அது கூட கொஞ்சம் மக்களை ரீச் பண்ணுது அதுதான் அவங்களோட சந்தேகங்கள்லாம் கேட்க வைக்கிது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதன் காரணமாகவே தான் இந்த இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நம்மளை சுற்றி நிறைய தவறான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம் அதெல்லாம் தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த இடத்துல நம்ம வந்து கோபமே படாமல் அமைதியாக எனக்கு என்னென்னு இருந்தோம்னா அது தாங்க இருக்குதுலேயே பெரிய தவறு அப்போ கோபம் சில இடங்கள்ல தேவைப்படும் அந்த நேரங்களில் கோபம் வரணும் அப்போ தேவைப்படக்கூடிய இடங்கள்ல வராமல் தேவையே இல்லாத விஷயங்கள்ல வர்றது தான் பிரச்சனையே பர்சனலாக சில விஷயங்களுக்கு நம்ம கோவப்படுறது பிரச்சனையாக இருக்கும் அதே இது பொதுவான இடத்துல ஒரு அநியாயம் நடக்கும்போது அந்த நேரங்களில் கோபம் வரணும் அப்போ வராமல் இருந்தால் அதுவும் பிரச்சனை தான் ஸோ அந்த கோபங்கிறத நம்ம எப்படி கன்வே பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அதில் நேர்மறையான சிந்தனை இந்த பொறுமை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு அது கூட சேர்ந்து நம்ம தெளிவாக சிந்தித்து பண்ணும்போது அந்த கோபம் என்ன காரணத்தினால் வந்ததோ அந்த காரணத்தையே சரி பண்ண முடியும் ஸோ நானும் ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கணும் ஏன்னா நல்ல முன்னுதாரணம் தான் இன்றைக்கு நாட்டில் பிரச்சனையே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டாங்கங்கிறத ஒரு காரணத்தை மட்டும் அவங்க தெளிவாக வச்சுக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் இவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க வருமானமாக இருக்கலாம் இல்லைது அவங்க இவங்கள வந்து ஃபாலோவராக ஏற்றுக்கணும் நான் எது சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஃபுல்லாக இவங்களுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணுறதே நிறைய பேர் குளத்தில் வச்சிட்ருக்காங்க இன்றைக்கு தேதியில் ஸோ முதல்ல மக்கள் சுயமாக சிந்திச்சிட்டாங்க அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள் வராது அப்போ இவங்க மேலே கோவப்படுறத விட மக்களை சுயமாக சிந்திக்க வச்சுட்டா இந்த காம்ப்ளிகேஷன்லேருந்து வெளியில் கொண்டு வந்துடலாங்கிறது தான் என்னோடய ஐடியா இருந்தது அப்போ சிந்திக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும் கோவமாக சொன்னால் யாருக்கும் புரியாது அப்போ அதே விஷயத்த தெளிவாக சிந்திக்கிற மாதிரி பொறுமையாக எடுத்து சொல்லும்போது நேர்மறையாக சொல்லும்போது நிச்சயமாக ஒருத்தங்களை இன்றைக்கி இல்லாட்டாலும் இன்னைக்காவது ஒரு நாள் யோசிக்க வைக்கும் அப்படிங்கிற அந்த ஐடியாவை தான் இன்றைக்கி வரைக்கும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் நிச்சயமாக இது யாருக்காவது ஒரு தெளிவை கொடுத்தது அப்படின்னா மகிழ்ச்சி தான் நான் அந்த கோபமாக ஒரு பதிவை வெளியிட்டிருந்தப்ப ஆளாளுக்கு என்ன நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடிக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்கும்போது எதுக்கடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓஹோ கீழே நம்ம ஃபோன் நம்பர்லாம் இருக்குங்கிறனால இப்படி எதையா ஒன்று சொன்னால் அது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகும் நிறைய மக்களை போய் ரீச் பண்ணோம் அதுக்காக தான் இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க நினச்சிருக்காங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அப்போ கூட எனக்கு கோவம் வந்தது ஆனால் அதை நான் எப்படியே வெளிப்படுத்தினேன்னா ஓஹோ இதுதான் அதுக்கான காரணம் ஃபோன் நம்பர்லாம் இருக்கு ஈஸியாக யாருனாலும் பார்க்கற மாதிரி இருக்குங்கிறனால தான் மக்கள் வந்து இப்படி நினைக்கிறாங்க போல நான் ஏதோ வியாபாரம் பண்ணுறேன் ஏதோ சில காரணங்களுக்காக தான் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுதான் நிறைய பேருக்கு மனநிலையில் இப்படி நான் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தர்றேன்னு அவங்க நினைச்சிருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஓகே ரைட்டு இப்படி எல்லா இடங்களையும் நம்பர் இருக்கதே ஒரு ப்ராப்ளம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த யூடியூப் லிங்க்கு பார்த்துக்கோங்க வேணா டெலிகிராம் குரூப்பு லிங்க் இருக்குது வேணா அதை கிளிக் பண்ணி வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இமெயில் ஐடி அந்த இது எல்லாமே அதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன் இதில் வேடிக்கை என்னென்னா அவ்வளோ காலமாக எல்லா பதிவுகள்லையும் யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா குழப்பங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி அது இதுன்னு எல்லா டீட்டெயிலும் இருந்தப்பெல்லாம் இங்க சந்தேகத்தை தெளிவுபடுத்துறேன்னு எனக்கு வந்த அழைப்புகள் ரொம்ப குறைவு தான் எப்போ நான் இது மாதிரி எல்லா ஃபோன் நம்பர் அது இதுன்னெலாம் என்னோடய பதிவுகள்லேருந்து எடுத்துகிட்டு வெறும் ஜஸ்ட்டு டெலிகிராம் அந்த இதுக்கான லிங்க்கும் இது மாதிரி யூடியூப் லிங்க்கும் மட்டும் ஷேர் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தா எங்கேருந்து தான் நம்பரை தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பித்தாங்க நிறைய சந்தேகங்கள் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அப்போ எல்லா இடத்துலையும் நம்பர் ஏதாவது இருக்கு ஈஸியாக ஏதாவது உண்டுன்னா தேட வேண்டாம் கான்டாக்ட் பண்ணிக்கட்டுமேன்னு கொடுக்கறது வந்து என்ன ஆயிடுதுன்னா நெகட்டிவா மக்கள் மக்கள் மத்தியில் போயிருக்கு அதான் எப்படின்னா இந்த பொதுவாக வந்து எப்பயுமே மக்கள் ஏதாவது ஒரு போஸ்ட்டை போட்டு விட்டுட்டு கீழே அவங்க ஃபோன் நம்பரை கொடுத்துருவாங்க எதுக்கானா என்கிட்ட வாங்க நான் உங்களை கூப்பிட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற கணக்கு அதாவது என்கிட்ட வாங்க நான் மறந்து கொடுக்குறேன் இல்லை இந்த பொருள் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பொதுவாக வந்து இந்த காண்டாக்ட் நம்பரை கீழே கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் தான் ஓஹோ அதை மாதிரி தான் பல பேர்கிட்ட நிறைய பேர் ஏமாந்துருக்கலாம் அப்போ பல பேருக்கு அதை பார்த்தோடனே இதை மாதிரி அவங்களோட ஆதாயத்துக்காக இதை மாதிரி பண்ணுறாங்கன்னு கூட நினச்சிருந்துருக்கலாம் அப்புறம் சரி ஓகே ரைட்டு எதுக்கு இந்த எண்ணத்துக்கு உயிர் கொடுத்தானு சொல்லிவிட்டு நம்பர் அதுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் இதை மாதிரி இது வரைக்கும் நான் எழுதின புத்தகங்கள்லாம் நீங்கள் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஆடியோ பதிவில் இருக்கனால இந்த லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் இந்த லிங்க் மட்டும் கொடுத்தேன் அதில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் அப்போ பொறுமையாக இருக்கவங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அவங்க அதில் கீழே கொடுத்துருக்க அந்த நம்பரு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணிக்குவாங்கன்னு விட்டுட்டேன் இதில் வேடிக்கை என்னன்னா இப்போ தான் அதிகமான நபர்கள்ட்ட பேசுகிறேன் முந்தி ஒரு நாளுக்கு ஒரு அஞ்சு பேர்கிட்ட பத்து பேர்கிட்ட பேசுகிறேன்னா இன்றைக்கி இருபது பேர்கிட்ட முப்பது பேர்கிட்ட பேசிகிட்ருக்கேன் எப்பயுமே எல்லா விஷயத்தையும் அப்படியே நம்ம அந்த கோபத்தோடய பார்த்தோம் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும் ஓகே அப்போ நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தா கூட கொஞ்சம் பொறுமையா ஏன் எதற்குன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது நிச்சயமா அது நமக்கு ஒரு பாடத்தை கத்து தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் ஸோ எப்பயுமே அந்த மாதிரி உங்களோட எண்ணங்களை தெளிவா வச்சுக்கோங்க அப்போ நம்ம சுற்றி என்ன நடக்குதுங்கிறது புரியும் உட்காந்து உட்காந்து அப்படி அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பிட்டு கோபப்பட்டு இருக்கிறத விட ஓகே ஏன் இப்படியானது நம்மளால் இதில் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது பொறுமையாக நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நிறைய வழிகள் தெரியும் ஸோ முதல்ல இந்த தலைப்பை பார்க்கும்போது கோபம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறப்ப அதுக்கான பதில் இந்த சொல்கிறேன் நம்ம வந்து சுயநலமாக நம்மளோட உடலோட பலகீனம் காரணமாக நமக்கு வரக்கூடிய கோபம் கெட்டது அதே இது நம்ம நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு எதிராக அதை அதுக்கு எதிராக நமக்கு வரக்கூடிய அந்த கோபம் நல்லது அந்த கோபம் வரணும் அந்த கோபம் வரலைன்னா தான் பிரச்சனை ஸோ அந்த கோபத்தை நம்ம நல்ல முறையில் நேர்மறையாக அதை வெளிப்படுத்துகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படி வெளிப்படுத்தணும்னா நிச்சயமாக நிறைய நல்ல மாற்றங்களை நம்மளால் கொண்டு வர முடியும் ஸோ கோபம் அது நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதை எப்படி பிரயோகப்படுத்துகிறோங்கிறத பொறுத்துட்டு அது நல்லதாகவும் கெட்டதாகவும் அமையுது ஓகே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்